ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு லீடர்ஸ் எடுத்தால் மூணு விதமாக பிரிக்கலாம். செட் ஆஃப் லீடர்ஸ் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்காக நல்லா பாடுபட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம பாரதியார், வஉசி, திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன் இவங்கள தான் நம்ம படிச்சிடணும். இன்னொரு சைட் பார்த்தா தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பேசப்பட்டவங்க, அதாவது அரசியல் சார்பாக அப்படி யாருன்னு பார்த்திங்கன்னா பெரியார், ராஜாஜி, அண்ணா அண்ட் காமராஜ். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா விமன் லீடர்ஸ், அதாவது தர்மம்பால், முத்துலக்ஷ்மி ரெட்டி, மூவலூர் ராமாம்பிகை. இதில் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த நாலு பேரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த கம்பேர் பண்ணி, அதாவது பர்த்து பார்த்திங்கன்னா இவங்க நாலு பேர் எப்போ பிறந்தாங்க, இவங்க எப்படி இண்டிபெண்டன்ஸில் பாடுபட்டாங்க, இவங்களால் கொண்டு வந்த மூமெண்ட் என்ன, அண்ட் இவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் நேம் இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுட்டா ஈஸியாக டாப்பிக்கும் முடியும், அதே சமயத்தில் ஈஸியாக ஞாபகமும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இவங்களோட பர்த், அதாவது பார்ன், அதுக்கப்புறம் எந்த பிளேஸில் பிறந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அதை பற்றி பார்த்துடலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ஸில் இவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது, அது எந்தெந்த விதமாக இருந்திருக்க பார்ப்போம். அண்ட் தமிழ்நாட்டிலேயும் இவங்க மெயின் ரோல் இருந்திருக்காங்க, அது என்ன ரோல்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட இருக்கிற யூனிக்னஸ், இவங்க ஏதாவது புக்ஸு, ஜேர்னல்ஸ், மேகசின் நடத்திருக்கலாம், எழுதியிருக்கலாம், அண்ட் இவங்களுக்கான நிக் நேம், அதுக்கப்புறம் இவங்க சம்மந்தமான கோட்ஸ், இதெல்லாம் ஃபோர்த் ஒன்றில் பார்த்துடலாம். ஃபிஃப்த்தில் இதில் எதுவும் கவர் ஆகாது, ஃபிஃப்த் ஒன்றில் பார்த்துடலாம். நான் இது வந்து ஆர்டராக கொடுத்துருக்கேன், அதாவது ராஜாஜி தான் ஃபர்ஸ்ட், இவங்க நாலு பேரில் ராஜாஜி தான் ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கார் 1878 டிசம்பர் 10. டிசம்பர் 10 நமக்கு ஒரு நாள் ஞாபகம் வரணும், ஹியூமன் ரைட்ஸ் டே அன்னைக்கு தான் பிறந்திருக்காரு. அண்ட் இறந்ததும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 தான். ஸோ இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி, துரப்பள்ளி வில்லேஜ், அங்கே தான் வந்து பிறந்திருக்காரு. அடுத்து பெரியார் பாருங்கள், செப்டம்பர் 17. இந்த டேட்டும் ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பெரியார்ட்ட கோச்சிக்கிட்டு செப்டம்பர் 17 அன்னைக்கு டிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு காமராஜ் பாருங்கள். ஸோ 18 பிறந்தவங்க ராஜாஜி அண்ட் பெரியார், அதுக்கப்புறம் 19 பாருங்கள் காமராஜ் அண்ட் அண்ணா வராங்க. காமராஜ் July 15, 1903 விருதுநகரில் பிறந்திருக்காரு. அண்ணா September 15, 1909 காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இப்போ இந்த லீடர்ஸோட இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, அதாவது ஸ்டார்டிங்கில் இவங்க எப்படி இண்டிபெண்டன்ஸில் ஈடுபட்டாங்க, அதுக்கப்புறம் இவங்க தலைமையில் சில விஷயந்தான் நடந்திருக்கும், அது என்னென்ன. ராஜாஜி சேலமில் லா படிச்சுட்டு லாயராக இருந்திருக்காரு. இவர் வந்து INC 1906 தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. INC இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ இது வந்து கொல்கத்தா செஷன் நடந்திருக்கு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1907 சூரத் காங்கிரஸ் மீட்டிங்லேயும் கலந்துட்டு இருக்காரு. 1920 பார்த்திங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, அதாவது ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கும், அதனால் அவருடைய அந்த போஸ்டிங்கை விட்டுட்டு, ஏன்னா அப்போ வந்து சுபாஷ் சந்திர போஸ் பார்த்திங்கன்னா ICS பதவியில் இருந்திருப்பார், அவர் வந்து அந்த போஸ்டிங்கை விட்டுட்டு வந்திருப்பார். இதே மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ் தான் அவங்க இருந்த பெரிய பதவியிலேருந்து அந்த பதவியை விட்டுட்டு இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் ஈடுபட்டிருப்பாங்க. அதனால் இவர் வந்து 1921-22 பார்த்திங்கன்னா INCயோட ஜென்ரல் செக்ரட்டரியாக ஆயிருக்கார். அண்ட் 1922-24 வரைக்கும் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி அதோட மெம்பராக இருந்திருக்காரு. நமக்கு தான் தெரியும் 1930 வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும், தண்டியில் பார்த்திங்கன்னா காந்தி தலைமையில் நடந்திருக்கும், இதே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ராஜாஜி தலைமையில் தான் நடந்திருக்கும். இதை தான் வேதாரண்யம் சத்தியாகிரகா சொல்லுவோம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து வேதாரண்யம், வேதாரண்யம்ன்றது தஞ்சாவூர் கோஸ்டில் இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அங்கே வரைக்கும் போய் உப்பு காய்ச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேர் கிட்ட, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து 100 மெம்பர்ஸ் கிட்ட அதில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து மெம்பர்ஸ் சொல்ல மாட்டாங்க, தொண்டர்கள்னு தமிழில் சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சம்மந்தமாக வரும், அதாவது 1937 தமிழ்நாடுல இவர் வந்து சீஃப் மினிஸ்டராக ஆகியிருப்பார். 1942 பார்த்திங்கன்னா INCயிலேருந்து ரிசைன் பண்ணியிருப்பார். அந்த கால லீடர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் INCயிலேருந்து ரிசைன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். இவருடைய ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கிரிப்ஸ் ப்ரப்போசல் அந்த பீரியட்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவர் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். அண்ட் 1944 பார்த்திங்கன்னா இவர் வந்து CR ஃபார்முலா அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணியிருப்பார், அதாவது அதை வந்து ராஜாஜி ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. CR அப்படின்னா என்னென்னா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி.
இந்த சிஆர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அதாவது காங்கிரஸ் ஐஎன்சியும் அதுக்கப்புறம் இந்த முஸ்லீம் லீக் இவங்க கோஆப்ரேஷனுக்காக, ஏன்னா அந்த டைம் தான் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போகிற டைம். ஸோ இந்த ரெண்டு மூமெண்ட்டும் ஒரு கோஆப்ரேஷனுக்கு வந்தாகணுன்றதுனால இவர் வந்து அதை ரெடி பண்ணியிருப்பார். அண்ட் 10th பாயிண்ட்டு பாருங்கள், 1947 இவர் வந்து பெங்காலோட கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. அண்ட் 1948-50 ஃபர்ஸ்ட் அண்டு லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இவராக தான் இருக்கார். இவர் வந்து ஒரு இந்தியன், சரிங்களா? இதே பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா யாரும் பார்த்தீங்கன்னா லார்ட் மவுண்ட்பேட்டன். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம ராஜாஜி பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இவர் சம்மந்தமாக தமிழ்நாடு ரிலேட்டட் இது தான் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். அடுத்த லீடர் சம்மந்தமாக பார்க்கலாம், அவங்க இண்டிபெண்டன்ஸில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். பெரியார் ஈரோட்டில் பிறந்தார்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவர் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு ரிச் ஃபேமிலி, அதாவது செல்வமிக்க குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. இவருக்கு 13 ஏஜில் தான் வந்து மேரேஜ் ஆகிருக்கு. ஆனால் 19 ஏஜில் தான் இவர் வந்து அவரோட இல்லற வாழ்க்கையை தான் திறந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து காசி இந்த மாதிரி புனித யாத்திரை தான் நடத்துவார். அங்கே வந்து அந்த மேல் ஜாதியினர் கீழ் ஜாதியினரை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்கன்றது தான் நிறையா ஃபீல் பண்ணுவார். ஸோ இதுக்கு தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தான் இவர் வந்து 1919 காங்கிரஸில் ஜாயின் பண்ணுவார். மோஸ்ட்லி அந்த காலத்தில் ஜாயின் பண்ண எல்லா லீடர்ஸும் பார்த்திங்கன்னா 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதில் அவங்கவுங்கன்னு ஒவ்வொரு சிறப்பாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. இவர் பெரியார் வந்து என்ன பண்ணார்னா, கல்லு காய்ச்சறதை நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தோப்பில் இருந்தே 1000 தென்னை மரத்தை வந்து வெட்டி போட்டிருக்காரு. அவங்க ஓரளவுக்கு ஒத்துழையாமை இயக்கத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த காங்கிரஸ் கமிட்டி அது அந்த மாதிரி இதில் தான் அவங்களுக்கு நல்ல போஸ்டிங்கே கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ 1921 காங்கிரஸ் கமிட்டியில் பார்த்திங்கன்னா இவர் வந்து தலைமை நிர்வாகியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தலைவராகவும் 1923 வந்திருக்காரு. இவரும் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் விட்டு விலகிற காலம் வந்திருக்கு. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சேரன் மாதேவி குலக்கல்வி திட்டம் தான். ஸோ அதுதான் வந்து ராஜாஜியோடது. அதெல்லாம் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற லீடர் யாருன்னா காமராஜ். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1924 வைக்கம் சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்ணது மூலமாக காங்கிரஸில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம இந்த வைக்கம் சத்தியாகிரகத்தை பற்றி மெயினாக படிக்கணும், ஏன்னா இதிலேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. இதில் பெரியார் தான் தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். ஆனால் இதில் நிறைய லீடர்ஸும் பெரியாருக்கு முன்னாடியே இதில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க, அவங்கள பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 1929 பார்த்திங்கன்னா இவர் வந்து முழு நேர உறுப்பினராக இருப்பார் காங்கிரஸில். மோஸ்ட்லி எல்லா லீடர்ஸ் பார்ட்டிசிபேஷனும் பார்த்திங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்லேயே இருந்திருக்கும். அதே மாதிரி உப்பு சத்தியாகிரகம், அதாவது சிடிஎம் சிவில் டிஸோபீடியன்ஸ் மூமெண்ட், இது ரெண்டுத்துலேயுமே இருந்திருக்கும். இவர் வந்து 1924 தான் காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறார். அதனால் என்சிஎம்ல இவரோட பார்ட்டிசிபேஷன் அந்தளவுக்கு இல்லை. 1930 பார்த்திங்கன்னா சிவில் டிஸோபீடியன்ஸ் மூமெண்ட்டில் நமக்கு தெரியும் ராஜாஜி தான் தமிழ்நாட்டில் தலைமை தாங்கினார். பட் ராஜாஜி கூட இவரும் ஈடுபட்டு இருந்திருப்பார். அதுக்காக இவர் வந்து ஜெயிலுக்கே போயிருக்காரு. ஸோ 2 இயர்ஸ் ஜெயிலுக்கு போயிருக்காரு. என்ன ஜெயில் பார்த்திங்கன்னா அலிப்பூர். ஏன்னா இவர் சம்மந்தமாக மொத்தமாக 3 ஜெயில் வரும். இது வந்து ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கறது. அலிப்பூர், அமராவதி அண்ட் வேலூர் ஜெயில். எந்தெந்த டைம் எதுக்காக போனார் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சிடிஎம் அப்போ இவரை வந்து அலிப்பூர் ஜெயிலில் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 1940 பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம், அதாவது தனிநபர் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். அதை வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இவர் வந்து காந்தியை மீட் பண்ண வார்தா போயிருப்பார். அங்கே வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க வேலூர் ஜெயிலில். அதுக்கப்புறம் மறுபடியும் விடுதலை பண்ணியிருப்பாங்க. அகெயின் 1942 பார்த்திங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்துக்கிட்டு இருந்ததுனால 3 இயர்ஸ் ஜெயில் வச்சுருப்பாங்க, அமராவதி ஜெயில். 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சப்போ இவர் வந்து சத்தியமூர்த்தி ஹவுஸில் கொடியேற்றி கொண்டாடினார் சொல்லுவாங்க. இதுவும் முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அடுத்து நம்ம அண்ணா பற்றி பார்த்தோன்னா இவர் வந்து அந்தளவுக்கு இண்டிபெண்டன்ஸில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. பட் தமிழ்நாடு ரிலேட்டடாக நிறைய விஷயம் இவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம தமிழ்நாடு டாப்பிக்கில் இவரை பற்றி பார்க்கலாம். ஸோ இவரை பற்றி ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இவர் வந்து எம்ஏ வந்து சென்னை பச்சையப்பன் காலேஜில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த 4 லீடர்ஸோட தமிழ்நாடு பார்ட்டிசிபேஷன் என்னென்ன இருந்தது, இவங்க தமிழ்நாட்டில் என்னென்ன பதவியில் வகித்தாங்க, இவங்களோட இம்பேக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு உதவுச்சு, ஏன்னா இவங்க தான் தமிழ்நாடு லீடர்ஸ், அதனால் இவங்களோட ரோல் வந்து தமிழ்நாட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்திருக்கும். அதுபடி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 1937ல் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸில் வின் பண்ணி இவர் வந்து சிஎம்மாக ஆயிருப்பார். இதெல்லாம் நிறைய ரிஃபார்ம்ஸ் தான் கொண்டு வந்திருப்பார். அதாவது இந்த ட்ரகர் ஷாப்பே இருக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஹிந்தியை வந்து கம்பல்சரி லாங்குவேஜாக ஆக்கணும். இதே போல் நிறைய ரிஃபார்ம்ஸ் தான் கொண்டு வந்திருப்பார். அண்ட் 1939ல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூவில் இந்தியன்ஸை பிரிட்டிஷ் வந்து கேட்காமலே இந்த மாதிரி வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருப்பாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக வந்து நம்ம தமிழ்நாடு லீடர்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமாக பதவி வகிக்கிறவங்க எல்லாருமே ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட சட்டப்படி தான் நடந்திருக்கும். ஸோ அவங்க சட்டப்படி நம்ம எதுக்கு பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 1952 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ மறுபடியும் சிஎம்மாக வராரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரு ஏற்கத்தகாத ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம். குலம்னா அந்தந்த இனத்தை சேர்ந்தவங்க. இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபாதர் வந்து அந்த கார்பேஜ், அதாவது குப்பை அள்ளுற தொழில் செஞ்சாங்கன்னா அவங்க பிள்ளையும் அது சம்மந்தமாகவே தான் செய்யணும். இதே அவங்க அப்பா வந்து ஒரு கலெக்டராக இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளையும் வந்து அந்த கலெக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் வந்து குலக்கல்வி திட்டம். ராஜாஜி வந்து இதை ஒரு ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் சொன்னார். அதாவது அவங்க அப்பா தொழில் அவங்க வந்து கற்க முடியுது அப்படின்னு. ஆனால் அது வந்து கரெக்டானது இல்லை அப்படின்னு காமராஜர் அண்டு பெரியார் தான் போராடி இருந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து இவர் பார்த்தீங்கன்னா 1954 இவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு சுதந்திர பார்ட்டி அப்படின்னு ஒன்று புதுசாக தொடங்குவார். அடுத்து நம்ம பெரியாரை பற்றி பார்க்கலாம். இவர் தமிழ்நாட்டில் இவரோட ரோல் தான் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவர் 1924 பார்த்தீங்கன்னா கேரளாவில் வைக்கம் சத்தியகிரகம் நடந்திருக்கும். ஸோ அதில் இவரும் கலந்து கொண்டு, அதாவது வைக்கம் சத்தியகிரகம்னா என்னென்னா இந்த மாதிரி கீழ் சாதியினர் தான் வந்து அந்த காலத்தில் வந்து கோயிலில் தான் என்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இவர் வந்து போராடி இருப்பார். ஸோ இவர் போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திருவிதாங்கூர் கவர்மெண்ட்டை, அதாவது கேரளாவில் திருவிதாங்கூர் கவர்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி கீழ் சாதியினரும் கோயிலுக்குள்ளே என்டர் ஆகலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால் இவரை வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சேரன் மாதேவி, அதாவது குலக்கல்வி திட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் ராஜாஜி கொண்டு வந்தது. இதை வந்து இவர் ஒரு நாள் போய் டைரெக்டாக விசிட் பண்ணியிருப்பார். அது எப்படி எப்படி தான் நடக்குதுன்னு அங்கே நடக்கிறதா பார்த்து இவர் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகி வந்து காங்கிரஸில் வந்து பேசி பார்ப்பார். இதெல்லாம் நியாயமே இல்லை, இப்படி தான் நடக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இதுக்கு பெரிய பெரிய லீடர்ஸ் தான் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை இதெல்லாம் இப்படி தான் நடந்தாகணும் அப்படின்னு. அதனால் இனிமேல் இங்கே இருந்தால் வர்த் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காங்கிரஸ்லேருந்து அவரோட போஸ்டிங்கை ரிசைன் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரமில் இந்த மாதிரி காங்கிரஸ் மீட்டிங் நடந்திருக்கும். அங்கேயும் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு, அதாவது இந்த மாதிரி கீழ் ஜாதியினருக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் ரிசர்வேஷன் தாங்க அப்படின்னு கேட்டிருப்பார். அதுக்கும் காங்கிரஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் அவர் வந்து காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணி வெளியில் வருவார். ஸோ எல்லா லீடர்ஸும் வந்து பொலிட்டிக்கலாக இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ்லேருந்து வாங்கணும் போராடினாலும் இந்த மாதிரி லீடர்ஸ் தான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு மனுஷனுக்கு தன்மானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுயமரியாதை ஒவ்வொரு மனுஷனுக்கும் இங்கே வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் டாபிக் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குரூப் 2 மெயின்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வந்து ரொம்ப டீப்பாக படிக்கணும். ஸோ நான் அதனால் இது ப்ரிலிம்ஸ் பேஸ்டாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கண்டென்ட் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பட் மெயின் பேஸ்டாக நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, அதனால் நான் அதை ஒரு தனி வீடியோவாகவே ரெடி பண்ணி தரேன். நெக்ஸ்ட்டு காமராஜர். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சிஎம்மாக கிட்டத்தட்ட ஒரு 9 years வந்து இருந்திருக்காரு. ஸோ 1952-54 அண்ட் 1969-75 சிஎம்மாக இருந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதாவது மதிய உணவு திட்டத்தையே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறையா ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு, நிறையா ஃப்ரீ எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணியிருக்காரு, அக்ரிகல்ச்சருக்காக நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு, நிறைய கேனல்ஸ் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் உருவாக்கியிருக்காரு. அண்ட் காமராஜ் பார்த்திங்கன்னா கே பிளான் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்படின்னா என்னென்னா இப்போ இவர் வந்து ஒரு சிஎம்மாக இருக்காருன்னா இவர் கீழே உள்ள அந்த மெம்பர்ஸ் தான் இவர் பவரை யூஸ் பண்ணி எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கே பிளான்ன்றதை ஒன்று கொண்டு வந்தார். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த 4 லீடர்ஸோட புக்ஸு, ஜேர்னல்ஸ், நிக் நேம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்க்க போகிறோம். ஸோ ராஜாஜி பார்த்திங்கன்னா சுதந்திர பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணான்னு நான் சொன்னேன். அது மூலமாக பார்த்திங்கன்னா இளம் இந்தியா என்ற மேகசின் வந்து இவர் நடத்தினார். நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா
இளம் இந்தியா. அப்போ எங் இந்தியா, எங் இந்தியாவோட டிரான்ஸ்லேட் தான் இளம் இந்தியாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எங் இந்தியான்றது காந்தி ஸ்டார்ட் பண்ணது, இளம் இந்தியா ராஜாஜி. நெக்ஸ்ட்டு இவர் எழுதின புக்ஸ் தான் பாருங்கள், சக்கரவர்த்தி திருமகள் இதுதான் வந்து ராமாயணம், அப்புறம் வியாசர் விருந்து மகாபாரதம் இதுக்கு தான் வந்து உரைநடை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் கீதா, உபநிதாஸ் இதுக்கு தான் வந்து உரை எழுதியிருக்காரு. 1955 இவருக்கு வந்து பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க. இவரை வந்து பாலிட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தந்திரமாக எல்லாத்தையும் செய்வார். அதனால் இவரை வந்து சாணக்கியர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1878 பிறந்தா நம்ம பார்த்தோம்ல, 1972 இவர் வந்து இறந்துருக்கார். கிட்டத்தட்ட 94 இயர்ஸ் கிட்ட வாழ்ந்திருக்காரு. பெரியார், ராஜாஜி இவங்க தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நிறைய காலமே வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய சாமர்த்தியத்தனம், தனக்கு என்ன வேணுமோ அதில் வந்து உறுதியாக இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதுக்கும் கவலையே பட மாட்டாங்க. அவங்க எதுக்காக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அது முடிகிற வரைக்கும் எது நடந்தாலும் கவலையே பட மாட்டாங்க. அடுத்து பெரியார். பெரியார் பார்த்திங்கன்னா இவருடைய மேகசின்ஸ் தான் என்னென்னா குடியரசு, புரட்சி, விடுதலை, இது தவிர்த்து இன்னும் நிறையாவும் இருக்குது, மனு இதெல்லாம். அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய வெளிநாட்டுக்கு தான் நிறைய பயணம் செஞ்சுருக்காரு. ஸோ அதுலேயும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அதிகமாக விசிட் பண்ணி அங்கே உள்ள அந்த நாகரிகத்தை தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. அது மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு 14 அம்ச சோஷியலிச அறிக்கை, அதாவது 14 பாயிண்ட் சோஷியலிஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த டைம் ஆட்சியில் இருந்த நீதி கட்சியும் இதை அக்செப்ட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. பெரியார் இவங்கள மாதிரி ஒரு லீடர்ஸ் தான் இல்லைன்னா பெண்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குமானு கேட்டிங்கன்னா இருந்திருக்காது. ஏன்னா இவங்க வந்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் தான் இன்டர்காஸ்ட் மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த டைம் அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்கும். ஆனால் அவங்க அதுக்காக தான் ஒரி பண்ணாமல் அதை வந்து நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ விடோஸ் ரீ மேரேஜ், சைல்டு மேரேஜ்ன்ற கான்செப்டே இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயந்தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பார்க்கும்போது அது பார்க்கலாம். ஸோ இவருக்கு வந்து இவரோட நேம் வந்து ராமசாமி தான். பெரியார் என்றது பட்டம் தான், அதை யார் கொடுத்துருக்காங்கன்னா தர்மம்பால். சென்னையில் நடந்த மாநாட்டில் இவர் பெரியார் என்ற பட்டத்தையும், அதுக்கப்புறம் தியாகராஜ பாகவதற்கு ஏழிசை மன்னர் என்ற பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒரு டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்டின். அடுத்து காமராஜர். இவர் வந்து கிங் மேக்கர், அதாவது ஒரு அரசை உருவாக்குபவர் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா 1964 லால் பகதூர் சாஸ்திரி என்ற பிஎம்ஐ கொண்டு வந்தார் இவர் தான். அவர் இறந்ததுக்கப்புறம் 1966 இந்திரா காந்தியை பிஎம்ஐ ஆக்கந்தோ இவர் தான். அதனால் இவர் வந்து பெரும் தலைவர், கர்ம வீரர். ஏன்னா இவர் வந்து அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து வழங்கினதுனால இந்த பேர் தான் கொடுத்துருக்காங்க. October 2, 1975 இவர் வந்து இறந்திருக்காரு. சரி, நான் அங்கே அண்ணாவோட பார்ட்டிசிபேஷன் தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டில் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால் நம்ம இங்கே வந்து அண்ணாவோட தமிழ்நாடு பார்ட்டிசிபேஷன் அண்ட் அவருடைய யூனிக்னஸ் எல்லாமே பார்த்துடலாம். இவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி மூலமாக தான் பாலிடிக்ஸில் இறங்கியிருக்காரு. இல்லாமல் இவர் வந்து ஒரு பெரிய பேச்சாளராக இருந்திருக்காரு. அவருடைய அந்த பேச்சு திறமையை கொண்டு தான் பாலிடிக்ஸில் என்டர் ஆயிருக்காருன்னு சொல்லலாம். இவருடைய எய்ம் என்ன இருந்ததுன்னா ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி தான் இவர் வந்து பாலிடிக்ஸில் இறங்கியிருக்காரு. அண்டு பெரியாரோட அன்பை இவர் எப்படி பெற்றார் பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம்ல ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் செஷனில் ஒரு மாநாடு நடந்திருக்கும். ஸோ அங்கே வந்து ஹிந்திக்கு எதிர்ப்பாக ஒரு போராட்டம் நடந்திருக்கும். யாரோட தலைமையில் பார்த்திங்கன்னா பெரியார். அங்கே வந்து அண்ணா ஸ்பீச் கொடுத்துருப்பார். என்னன்னா இது வந்து ரொம்ப முக்கியம், தமிழின் இடத்தை இந்தி ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது என்ற ஸ்பீச் கொடுத்தது மூலம் பெரியாரை இன்னும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். அண்ட் 1944 பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி என்ற பேரை திராவிட கழகம் அப்படின்னு மாத்தந்தி இவர் தான் பெரியாரோட தலைமையில். இது வந்து சேலம் மாநாட்டில் நடந்திருக்கும். 1947 பார்த்திங்கன்னா இவர் வந்து பெரியார்ட்டேருந்து விலகி வந்திருப்பார். ஏன்னா அவர் வந்து மணியம்மையை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து இவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி விலகி வந்துருவார். அண்ட் September 17, 1949 பார்த்திங்கன்னா டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருப்பார். 1967 தமிழ்நாட்டோட சிஎம்ஆக இருப்பார். அதுக்கப்புறம் அவர் நிறைய ரிஃபார்ம்ஸ் தான் கொண்டு வந்திருப்பார். அவருடைய ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு படி அரிசி ஒரு ரூபான்ற இதை வந்து கொண்டு வரணும்னு நினைப்பார். ஆனால் வந்து அது நடக்காமல் போயிருந்திருக்கும். ஏன்னா அப்போ வந்து நிறைய நிதி நெருக்கடி, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறையா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழுக்காக நிறையா பண்ணியிருப்பார். இப்போ நம்ம வந்து சித்திரை மாதத்தை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தமிழ் புத்தாண்டு சொல்லுவோம், அதை கொண்டு வந்தவர் இவர் தான்.
என்ன டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16, 1967 கொண்டு வந்திருப்பாரு. அண்ட் சென்னை தான் வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டாக சொல்கிறோம், அப்போ வந்து சென்னை தான் இதுக்கு வந்து நேமாக இருந்தது. இவர் வந்து சென்னை என்ற நேமை தமிழ்நாடு 1969 மாற்றிருப்பார். இது வெரி இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அண்ட் இப்போ நம்ம செக்ரட்டரியேட் சொல்கிறோம்ல, இந்த ஜார்ஜ் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிறத, அதை வந்து தலைமை செயல பேர் மாற்றிருப்பார். அதே மாதிரி சத்தியமேவே ஜெயதே, அதை வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்னு அரசோட குறிக்கோளாக வந்து மாற்றிருப்பார். இதே போலவே பார்த்திங்கன்னா நிறையா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் உள்ள வேர்ட்ஸை தான் தமிழில் சொல்லியிருப்பார். ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைகளை பார்த்திங்கன்னா திரு, திருமதி, செல்வி இப்படின்னு தமிழ் சொற்களாக மாற்றிருப்பார். 1968 பார்த்திங்கன்னா இவருக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. இவர் ஃபைனலாக பிப்ரவரி 3, 1969 இறந்துருக்காரு. இவரை நம்ம பேரறிஞர் அண்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதான் ஓவராலாக நம்ம வந்து இந்த 4 லீடர்ஸ் சம்மந்தமாக ஓவராலாக நம்ம புக்ஸில் கொடுத்துருக்குற கண்டென்ட்டு தான் கவர் பண்ணியிருக்கோம், கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. தேங்க்யூ. அண்ட் ஃபைனலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நாங்கள் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்டெட், டிஆர்பி இதில் உள்ள இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்ட்டுக்கு தான் கொஸ்டின் அனலிசிஸ் வீடியோஸ் தரும். ஸோ இது வந்து சோர்ஸ் பார்த்திங்கன்னா நியூ சமச்சீர் புக், அதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் எங்களுடைய டெஸ்ட் கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஈச் டாபிக் வைஸ் ஒரு 30-40 கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக தருவோம். இதில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அது மூலம் ஜாயின் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற 50 கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் தான் நீங்கள் லைஃப் டைம் அக்சஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இது வந்து 1 இயர் மட்டும்தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.